வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ். முட்டைக்கோஸ் எப்படி விதைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்க, ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் மண் கலவையை. இந்த மாதிரி நான் வந்து கட்டம் போட்டு பிரித்து வச்சுருக்கிறேன். கரெக்டாக எல்லா செடிக்கும் ஒரே அளவு இடம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரித்து வச்சு அதில் விதைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ட்ரெயினாக நீங்களும் இதே முறையில் விதைக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு குழியிலையும் ரெண்டு ரெண்டு விதை வச்சு போடுறேன். முட்டைக்கோஸ் விதை பார்க்குறதுக்கு கடுகு மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன விதையாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக எடுத்து விதைக்கணும். ரெண்டு விதையில் நீங்கள் ரெண்டு விதை போட்டிங்க அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து ஒரு சில விதைகள் வந்து வளராமல் போகும். இப்போ நீங்கள் ரெண்டு போட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்றாவது உங்களுக்கு முளைக்கும். நீங்கள் போட்டால் அந்த இதில் வந்து ஒரு செடியாவது உங்களுக்கு வளரும். நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எந்த மண் கலவை எடுக்கிறீங்களோ அந்த மண் கலவையோட மண்புழு உரம், உங்களுக்கு வந்து மண்புழு உரம் இல்லை சாணம் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா வளரும். முட்டைக்கோஸ் செடிக்கு வந்து வளர வளர நீங்கள் சாண உரம் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா உங்களுக்கு காய் பெரிய இதாக கிடைக்கும். கோஸ் நல்லா பெரிய கோஸாக வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். முதலே நீங்கள் மண் கலவையில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற உரங்களை வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுருங்க. அது மண்புழு உரம் கம்போஸ்ட் எதுனாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் கலந்து வச்சுருக்குங்க. இது மாதிரி விதைச்சிட்டு தண்ணி தெளித்து விட்டுருங்க. நீங்கள் விதைச்சி 7 முதல் 10 நாளைக்குள்ளே உங்களுக்கு முளைக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், முளை விட்டுட்டு முட்டைக்கோஸ் வந்து நல்லா முளைச்சிருக்கு. சின்னதாக அழகாக ரெண்டு இலை வந்திருக்கு. பாருங்கள், வச்ச இடத்துலலாம் வந்து முட்டைக்கோஸ் செடி வந்து வளர்ந்துருக்கு. பாருங்கள், இப்போ வரிசையை வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், உங்களுக்கு ஒரே வரிசையாக இருக்கும். எனக்கு வந்து ரெண்டு விதை போட்டதுனால எக்ஸ்ட்ரா முளைச்ச விதையை வந்து நான் வந்து மாற்றி வேறு இடத்துல வச்சுருக்கிறேன். இதை மாத்திரம் வரிசையாக வச்சு விட்ருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து இலை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இலை நல்லா செழிப்பாக இருக்குது. முட்டைக்கோஸ் இலை வந்து அதிகமாக வந்து பூச்சி தாக்கம் வந்து ஈஸியாக வந்து வரும். உங்களுக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து பூச்சி பிரச்சனை இருந்தது அப்படின்னா வேப்பெண்ணெய் பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் வந்து தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் தெளித்து விட்டுருங்க. பூச்சி பிரச்சனை கண்ட்ரோல் ஆகிறது வரைக்கும் நீங்கள் தெளிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பூச்சி பிரச்சனை அதிகமாக வராது. மறுபடியும் உங்களுக்கு இந்த இலைகளை வந்து பூச்சி சாப்பிடுதுன்னா இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக தெளித்து விட்டுருங்க. ஏன்னா அந்த இலைகளை வந்து அதிகமாக வந்து பூச்சி விரும்பி சாப்பிடும். பாருங்கள், இப்போ வந்து செடி வந்து நல்லா வளர்ந்துட்டு இலையெல்லாம் நல்லா பெரிய இலையாக வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி பெரிய ட்ரையிலாட்டலும் கூட ஒரு சின்ன பாத்தில கூட நீங்கள் வளர்க்கலாம். சின்ன பவுலில் நீங்கள் போட்டு அது வளர்ந்ததுக்கப்புறம் விதைகளை இந்த மாதிரி மாற்றி வச்சு கூட நீங்கள் உங்கள் விருப்பம் போல் வளர்க்கலாம். அந்த முட்டைக்கோஸ் செடி நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.